தீபாவளி பண்டிகை வர இருக்கு, சிறப்பாக கொண்டாட இருக்கும். ஆனால் நம்ம கொண்டாடுற நிலையில் அதிகப்படியான வெடிகள் வெடிப்பதனால விலங்கினங்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டு விலங்குகளில் நாய்களை எப்படி பராமரிக்கிறது, எப்படி இந்த பிரச்சனைகளிலிருந்து தவிர்ப்பது அப்படின்றதற்காக டாக்டர் பிரதாபன், விலங்கியல் சிறப்பு மருத்துவர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார், அவரிடமே பேசலாம். சார் வணக்கம். சார், தீபாவளி பண்டிகை வருது, நிறைய வெடி வெடிக்க சத்தத்தில் நிறைய நாய்கள்லாம் பயந்து ஓடுறதை பார்க்க முடியுது, அது எதனால் அப்படி நடக்குது சார்? இந்த நாய்கள் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம மனிதர்களை விட அதுக்கு வந்து அந்த கேட்கும் தன்மை வந்து அதிகமாக இருக்கும். நம்மளை விட குறைந்த சத்தத்தில் உள்ள சத்தத்தை கூட அதால் கேட்க முடியும். அதே போல் அதிக சத்தத்துடைய பாதிப்பு மனுஷங்களை விட நாய்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ தீபாவளி இன்றைக்கி நம்ம பட்டாசுகளை வெடிக்கும்போது அந்த சத்தம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும். இப்போ நார்மலாக பட்டாசு வெடிக்கக்கூடிய இப்போ சவுண்ட் வந்து ஒரு 165 டெசிபல். இப்போ பசுமை பட்டாசுகள் வந்து 125 டெசிபலுக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் 125 டெசிபலுக்கு மேலே இருக்கும்போது கூட தொடர்ந்து அந்த பட்டாசுகள் வெடித்து கொண்டே இருந்தால் அது பாதிப்பு, ஹியரிங் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது, இந்த சத்தம் திடீர்னு கேட்கும்போது அவங்களுக்கு, அந்த பிராணிகளுக்கு, விலங்குகளுக்கு, யாரோ நம்மளை அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவங்க ஒரு இடத்துல உடனே ஒளிஞ்சு கொள்ள இடத்த தேடி ஓடும். நம்ம வீட்டில் உள்ள பிராணிகள் கூட, செல்ல பிராணிகள் என்ன பண்ணணும்னா, கட்டில் கடியில் போய் ஒழிஞ்சுக்கணும், இல்லை ஒரு எங்கே ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் கிடைக்குதோ அங்கே ஓடிடும். அதனால் இந்த நம்ம என்ன பண்ணணும்னா, தீபாவளி வர்றதுக்கு முன்னாடி ஒரு 6-7 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு நம்ம வீட்டில் ஒரு அவங்களுக்கு ஒரு சேஃப் ரூம் க்ரியேட் பண்ணணும். அதாவது ஒரு பாதுகாப்பான இடம், ஒரு ரூமாக இருக்கலாம், இல்லை ஒரு இடமாக இருக்கலாம். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு தேவையான பொருட்கள், உணவுப் பொருட்கள், ட்ரீட்ஸு, பொம்மைகள், தண்ணீர், இதெல்லாம் வச்சுட்டு அந்த பிராணிகளுக்கு, செல்ல பிராணிகளுக்கு வந்து அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோன்னா பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படுத்தணும் முன்னாடி. ஸோ இப்போ வெடி வெடிக்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணும், அந்த விலங்குகள் அந்த இடத்துல போய் தங்களை பாதுகாத்துக்கு அந்த இடத்துக்கு போயிடும். அது சார், இப்போது எல்லார் வீட்லேயும் ஒரு அந்த மாதிரி ஒரு தனியான இடம் நம்ம ரெடி பண்ணுறதுன்றது ஒரு சிரமமான விஷயமா இருக்கும். அப்போனா நம்ம அந்த இடத்த எப்படி, அது ஐடென்டிஃபை, இந்த இடத்த தான் காட்டுது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த இடத்த அது குறிப்பிட்டு போகும் சார்? அது இடம்னு ஒரு தனி அறை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஒரு மேசைக்கு அடியிலையோ நாற்காலிக்கு அடியிலையோ கூட ஒரு இடத்த, அதான் அந்த இடத்துல போனீங்கன்னா அந்த சத்தம் மற்ற இடங்களை விட கம்மியாக இருக்க மாதிரி இருக்கணும். ஒன்று, அந்த இடத்துக்கு போனோன்னா அதுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அது அந்த இடத்துல அந்த பிராணிகள் வந்து வெடிக்கு பயந்து ஒதுங்கும்போது நம்ம கூட கூட இருக்கலாம், அவங்களுக்கு அது ஆறுதலாக இருக்கும். இது வந்து ஒரு முறை, அதாவது பாதுகாப்பாக ஒரு இடம் நம்ம தயாரிக்கிறது. ரெண்டாவது, இந்த சத்தத்தை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே குறைந்த அளவில் வர்ற மாதிரி பண்ணணும். என்னென்னா, நம்ம கேட்டன் எல்லாம் இழுத்து விட்டு சத்தம் அதிக அளவில் வீட்டுக்குள்ளே வராத மாதிரி பண்ணலாம். இன்னும் என்ன பண்ணலான்னா, நீங்கள் டிவியோ மியூசிக்கோ ஓட விட்டிங்கன்னா அந்த சத்தம் மங்கி போயிடும். ஸோ அந்த அதையும் பண்ணிங்கன்னா இந்த சேஃப் ரூம் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறோம். கேட்டன் எல்லாம் போட்டு வெளியே என்ன, பட்டாசு வெடிக்கும்போது பளிச்சுன்னு ஒளி வரும், அந்த ஒளி கண்ணை பாதிக்கும், அந்த ஒளி வராமல் திரைகளை போட்டுறோம். ரெண்டாவது, மியூசிக் இல்லை டிவியை போடும்போது இந்த சத்தத்தை அது மழுங்கடிக்கிறதுனால அது அதோடைய பாதிப்பு அதிக அளவில் இருக்காது. சார், இந்த வெடி வெடிக்கிறது இந்த சத்தத்தினாலேயும் அந்த புகையினாலேயும் அந்த இதனாலேயும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் சார் இந்த விலங்கினங்களுக்கு? வெடி வெடிக்கிறது சத்தத்தினால அவருடைய கேட்கும் தன்மை பாதிக்கப்படும். சில, அதாவது செவிடாகவே ஒரு 2-3 நாளைக்கு இருக்கலாம், இது பர்மனண்ட்டாகவும் ஆகலாம், இல்லை டெம்பரவரியாக போயிடலாம். அதே மாதிரி அதிக ஒளி விடும் பட்டாசுகளை பார்க்கும்போது கண் பார்வை குறைவு ஏற்படும். இந்த சில பிராணிகளுக்கு அது நிரந்தரமாக பார்வை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த புகை வந்து நச்சுத்தன்மை கொண்ட புகையாக இருந்ததுன்னா, இப்போ பசுமை பட்டாசுகளில் அந்த சுற்றுச்சூழலை பாதிக்காத கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அது கம்பேரிட்டிவ்லி சேஃப். அது ஸோ இந்த புகை உள்ளே போகும்போது மூச்சு திணறல் அல்ல அந்த சுவாச மண்டலத்துக்கு உரிய நோய்களை ஏற்படுத்தலாம். சார், இப்போது நிறைய மாடுகள் பார்க்குறோம் தெருவில் நடந்து போயிட்டுருக்கு. இப்போ அந்த மாடுகள் பேப்பரை தின்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த வெடி வெடித்த அந்த பேப்பரை சாப்பிடும் போது அதோடைய கெமிக்கல் ஏதாவது வயிற்றுக்குள்ளே போய் எதுவும் பாதிப்புகளை ஏற்படுத்துமா எப்படி சார்? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அதை அந்த வேதியப்பொருட்கள் வந்து உள்ளே உட்கொள்ளும் போது அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் என்ன பண்ணணும், நம்ம பட்டாசுகள் வெடிக்கும்போது அதை ஒரு பாக்ஸில் வச்சு நம்ம பிராணிகள் அதை ஆக்சிடெண்ட்டில் கூட சாப்பிட முடியாதபடி பார்த்துக்கணும்.
ரெண்டாவது இப்போ நீங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிக்கிறது மாதிரி தீபாவளிக்கு இப்போ பட சில பிராணிகள் வந்து நம்ம காலையில் அந்த வாக்கிங்லாம் கூப்பிட்டு போவாங்க டாய்லெட் இதுக்காக, அதெல்லாம் அந்த செலிப்ரேஷன் முடிஞ்ச பின்னாடியோ முன்னாடியோ கூட்டிகிட்டு போகணும். ரெண்டாவது இந்த பட்டாசு வெடிக்கும் போது அதுக்கிட்ட உங்களை கொண்டு போகக்கூடாது, நம்ம அதை விட்டு எவ்வளவு தொலைவில் வைக்க முடியுமோ அந்த மாதிரி கொண்டு போகணும். பெரிய பிராணிகள் இப்போ மாடுகள்லாம் தெருவில் இருக்கும்போது அதன் அருகில் நம்ம போய் பட்டாசு வெடித்து அவங்களை பயமுறுத்தக்கூடாது, அதில் அதை பாதிப்பு ஏற்படும். அதனால் கூடிய விரைவில் விலங்குகளை இருக்கக்கூடிய இடத்த விட்டு தொலைவான இடங்களில் நம்ம பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியாக கொண்டாடணுன்னா விலங்குகளுக்கும் பாதிப்பு இருக்காது, நம்மளுடைய மகிழ்ச்சி அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. சார், இதே போன்ற பறவைகளுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்குது. இப்போ பறவைகள் எந்த மாதிரியான பிரச்சனை வரும் சார், அதை எப்படி தவிர்க்கிறது? பறவைகள் வந்து என்னதுன்னா சில சமயம் பறவைகள் இந்த சத்தத்தை கேட்டு மயங்கி விழுந்துருது, சில பறவைகள் இறந்து விடக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால தான் இப்போ பறவை சரணாலயங்கள் அது பக்கத்துலலாம் இந்த வெடி வெடிப்பை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வனவிலங்கு பூங்கா போன்ற பண்ணைகள் அது பக்கத்துலலாம் இந்த வெடி வெடிக்காமல் இருந்தோம்னா அந்த விலங்குகளுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுறதை நம்ம தவிர்த்துடலாம். சார், இப்போது நாய்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்கனவே நிறைய இடங்களில் பார்க்குறோம், நாய்கள் மாடுகளை கிடச்சிருது, மாடுகள் அதனால் போய் மனிதர்களை முட்டுற விஷயங்கள்லாம் நிறையா பார்க்குறோம். இதனால் நாய்களுக்கு வேறு எதுவும் மாதிரியான பாதிப்புகள், இப்போ தற்காலிகமாக கண் பார்வை பாதிப்பு வரும் அப்படின்லாம் சொன்னீங்க, வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு? இந்த பட்டாசு வெடிக்கிறதுனால அந்த சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னோ ஒரு தெரியாமல் சில இடங்களில் என்ன ஆகும்னா அந்த நாய்கள் வீட்டை விட்டு வெளியே ஓடிடுது, ஓடி போய் தொலைஞ்சு போயிடுது. இப்போ நிறையா தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடைகளில் நாய்கள் வந்து அந்த பட்டாசு வெடிக்கிறதுல எங்கே ஓடுறோம், இப்போ அந்த சேஃப் ரூம் வீட்டில் இல்லைனா வெளியே ஓடிடுது. இதுக்குனால தீபாவளிக்கு முன்னாடி அந்த நாய்கள் கழுத்தில் ஒரு காலர் போட்டுட்டு அதில் நம்ம ஃபோன் நம்பர் அட்ரஸ் எழுதிட்டோன்னா இந்த செல்லப்பிராணிகள் வெளியே ஓடி போகிற பிராணிகளை நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுபோக என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம மெடிசன்ஸ் இருக்குது, இப்போ ஃபெர்மோன் டிஃப்யூசர்ஸ் அப்படின்றது, ஃபெர்மோன் டிஃப்யூசர்ஸ்னால் டாக் அப் டிபிஏ அப்படிம்பாங்க, டாக் அப்பீசிங் ஃபெர்மோன்ஸ். அந்த ஃபெர்மோன் ஸ்மெல் வந்ததுன்னா டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிரும், பட்டாசு வெடித்தா கூட அந்த பாதிப்பு அதிகமாக இருக்காது. இது வந்து காலரில் இருக்குது, ஃபெர்மோன் டிஃப்யூசிங் காலர்ஸ், அது நம்ம டியோட்ரண்ட் பேக்கெட்ஸ் மாதிரி இருக்குது, அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை அந்த பாதிப்பை வந்து அது அந்த ஃபெர்மோன்ஸ் வந்து குறைச்சிருது. அது போக ஆன்சைட்டி லைசிங் ஏஜென்ட்ஸ் ட்ரக்ஸ் இருக்குது, நீங்கள் இப்போ உங்கள் கால்நடை மருத்துவரை தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த மருந்துகளை ரொம்ப பாதிக்கக்கூடிய கால்நடைகளுக்கு இந்த மாத்திரைகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பாதிப்பு அதிக அளவில் இருக்காது. சார், இப்போது என்னால் தவிர்க்கவே முடியாது, என்னை சுற்றி என் வீட்டை சுற்றி வெடி வெடிச்சுட்டே இருக்காங்க, சத்தமாக இருக்குது அப்படின்னும்போது ஏதாவது மெடிசன்ஸ் இருக்கா சார், இப்போது அவங்கள காம் பண்ணுறதுக்கு, விலங்கின பிராணிகளை வந்து அவங்கள ஆத்திரத்தை குறைக்கிறதுக்கான மெடிசன்ஸ் எதுவும் இருக்கா? இருக்குங்க, அதாவது இப்போ ஃபெர்மோன் டிஃப்யூசர்ஸ் அப்படின்னு இருக்குங்க, அந்த ஃபெர்மோன் டிஃப்யூசர்ஸ் அந்த ஃபெர்மோன் வாசனை வரும்போது செல்லப்பிராணிகள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், இந்த பாதிப்பு அதிகமாக இருக்காது. இது காலரில் இருக்குது, ஸ்ப்ரேயில் இருக்குது, டியோடரண்ட் ஸ்ப்ரேயாக இருக்குது, அதே போல் மாத்திரைகள் இருக்குது. அந்த மாத்திரைகள் வந்து ஆன்சைட்டியை குறைக்கும். இந்த அந்த மாத்திரைகள் பார்த்திங்கன்னா உங்கள் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை கேட்டிங்கன்னா இது போன்ற மாத்திரைகளை கொடுப்பாங்க. இதை நம்ம பிராணிகளுக்கு அந்த தீபாவளி அந்த பட்டாசுகள் வெடிக்கும் சமயத்தில் கொடுத்தோன்னா அதை அவங்களுடைய ஒரு அந்த ரொம்ப எக்ஸைட் ஆகிறதை தடுத்து பாதிப்பை குறைக்கும். இது எது மாதிரி கொடுக்கணும் சார், இந்த இதோட தன்மை என்ன, இது எப்படி வேலை செய்யும், எப்படி கொடுக்கணும்? இது நம்ம பட்டாசுகள் வெடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டோன்னா ஒரு 6-7 மணி நேரத்துக்கு அதை எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நிறைய அது ஒரு ஆன்சைட்டி லைசர்ஸ் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோன்னா 6 ஹவர்ஸுக்கு எஃபெக்ட் இருக்கும். அதில் அந்த வெடியின் பாதிப்பு வந்து அந்த பிராணியால் உணர முடியாது, ஆனால் நடக்கலாம் முடியும், செடேஷனாக இருக்காது. ஸோ அந்த பாதிப்பை வந்து அது குறைச்சிடும். சார், இப்போது நிறைய பேர் இந்த பெட் டாக்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் அதோட பெட்டிலேயே வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது மனிதர்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் தெரப்பி அப்படின்லாம் சொல்கிறோம், அந்த மாதிரி எதுவும் விலை இந்த பிராணிகளுக்கு தேவைப்படுமா எப்படி சார்? சப்போர்ட்டிவ் தெரப்பி அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த பாய்சனஸ் மெட்டீரியல்ஸ் இப்போ வெடித்த பட்டாசு சாப்பிட்ருச்சு அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா பட்டாசு வெடிக்கும்போது தீக்காயங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக அருகிலுள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தகுந்த சிகிச்சை அளிக்கணும்.
ரெண்டாவது சில சமயம் நம்ம தீபாவளி பலகாரங்கள் அதிகமாக சாப்பிட்டா கூட அதனால் பிரச்சனை வரும். நம்ம செல்லப்பிராணிகளுக்கு அதிக அளவில் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தாலும் அதை நம்ம டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து அதுக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டியிருக்கும்.